நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு புதிய செய்தி, அதாவது இது வந்து இதனுடைய விளக்கம் நமக்கு புதியது, ஆனால் விஷயம் நமக்கு புதியதல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து அன்றாடம் கேள்விப்படுகிற, நாம் நம்புகிற அல்லது நம்ப மறுக்கிற ஒரு விஷயம்தான். என்ன அது அப்படிங்கிற கேள்வி உடனே இப்போ வந்துருக்கும். சகுனங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் நிமித்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை, இவைகளெல்லாம் நாம் கேள்விப்படுகிற நாம் பார்க்கிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம வெளியில் போகும்போது பூனை குறுக்க வந்ததுன்னு சொன்னால் உட்காந்துட்டு போ, எதிரில் ஒரு ஒற்றை பிராமணன் வந்தாக்கா உட்காந்துட்டு போ, ஒரு எதிரில் ஒரு அமங்கல பெண் வந்தாள் என்று சொன்னால் வீட்டில் இருந்துட்டு போ, ஒரு தம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போ, கால் தடிக்கித்து அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் உட்காந்துட்டு போ. இப்படி நமக்கு ஏற்படுகிற சில இடையூறுகள் அப்படின்னு சொல்றதா, இல்லை சில காட்சிகள், அந்த காட்சிகளை வந்து அந்த காட்சிகள் மூலமாக செய்திகளை தெரிந்து கொள்வது. இப்போ பூனை குறுக்க போச்சுன்னு சொன்னால் போகின்ற காரியம் விளங்காது அப்படின்னு எதை வைத்து நாம் முடிவு செய்வது? கால் இடறுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த காரியம் வந்து கஷ்டப்படுத்தும், அந்த காரியம் சரியாக முடியாது அப்படின்னு எதை வைத்து முடிவு செய்வது? பூனைன்னு ஒன்று இருக்கு, அது குறுக்க நெடுக்க நடமாட்டம் அதுக்கு இருக்கத்தான் இருக்கும். அதே மாதிரி தெரியாதனமாக நடக்கும் பொழுது கீழே கால் ஏதாவது இருந்து தட்டும், இடறது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதற்கும் அடுத்து நமக்கு நடக்க போகின்ற விஷயத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு? இதெல்லாம் அப்பட்டமான மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை சொல்றது ரொம்ப சுலபம், இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை அமுக்கி விடுவதற்கு இல்லையா, இதை விட ஒரு சுலபம் இருக்கவே முடியாது. இதை நம்புவதற்குத்தான் அறிவு வேணும். பிரச்சனையே அதுதான். இப்ப இன்னைக்கு ரொம்ப பேர் என்னன்னா, சகுனத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது சகுனம் நிச்சயமாக, சகுனமாகட்டும் நிமித்தமாகட்டும் ஜோசியமாகட்டும் இவைகள் எல்லாம் வந்து உண்மை என்று கருதுகின்றவர்கள் கூட வெளிப்படையாக அதை ஒப்புக்கொள்வதற்கு தைரியம் இல்லை. ஏன்னா அதை மறுக்கின்றவர்கள் சுற்றி வந்து மிக அதிகம். உடனே மூட நம்பிக்கையாளன், முட்டாள், பிற்போக்குவாதி அப்படின்லாம் சொல்லி ஒரு கேலி சிரிப்பு, மனதளவில் ஒதுக்கி வைப்பது, ஒரு இகழ்வாக பார்ப்பது, இப்படி இதுக்கெல்லாம் அச்சப்பட்டு கொண்டு எனக்கு அதுக்குள்ள நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கையை கூட நான் வெளிக்காட்டி கொள்ளாமல், ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், சகுனங்களை நம்புவதற்குத்தான் அறிவு தேவை. சொல்லப்போனால் ரொம்ப பெரிய பகுத்தறிவு நம்புவதற்கு தேவைப்படுகிறது. நம்ப மறுப்பதற்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, நான் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை என்கிற ஒரு வார்த்தை. இப்போ அடுத்த கேள்வி, நான் வரேன், என் எதுக்க பூனையை விடு, இது என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கு நிறைய பேர் வந்து அதாவது வேணும்னு இந்த விஷயத்தை நான் வந்து பிரேக் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்கி நிறைய இந்த மாதிரி செயல்கள் செய்வதை எல்லாம் நான் பார்த்து, இதுக்குன்னே ஒரு இயக்கம் இருக்குது. எதுக்கு நான் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெரியவர் நிமித்தம் இவைகளை பற்றி பேசியிருக்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார், அதை பற்றி விளக்கம் கொடுக்குறார், அதை பற்றி ஆழ்ந்த அறிவோடு அவர் பேசுகிறார். வேதத்திலேயும் புராணத்திலேயும் சம்ஹிதையிலும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சம்ஹிதாஸ்கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு நம்ம வேதத்தில், அதில் இந்த நிமித்தம் சகுனம் பற்றி எல்லாம் தகவல்கள் வருகிறது அப்படின்னு சொல்றார். பூமிக்குள்ள ஜலம் இருக்கு, பூமிக்குள்ள ஜலம் இருக்கு, அது வந்து ஈரமான நிலப்பரப்பு அப்படிங்கறத நாம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா, மேல பொருட்கள் விளைகிறது இல்லவா, நிறைய செடி கொடிகள்லாம் ஒரு தளத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே ஈரப்பதம் இருக்கு, அதனாலதான் வளர்ந்துருக்கு. சில இடத்துல நிலம் சொட்டையா இருக்கும், ஒரு புல்லு முளைச்சிருக்காது, அப்போ அங்க கீழே ஈரப்பதம் இல்லை. அப்போ மேல் இருக்கக்கூடிய பசுமை கீழே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எப்படி காட்டி கொடுக்கறதோ அது போல நிமித்தங்கள் அடுத்து நடக்க இருப்பதை நமக்கு காட்டி தருகின்றன. எப்படி எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் பாருங்க,
அதாவது இன்னும் பல அடையாளம் உண்டு. இப்போ ஒரு இடத்துல நிறைய எறும்புகள் மேலே ஊறின் இருக்குன்னு சொன்னால் ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். ஈரப்பதம் இல்லாத இடத்துல எறும்பால் இருக்க முடியாது. இந்த ஸ்கந்தத்தில் இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. இதில் தான் நிமித்தம் சகுனம் பற்றி எல்லாம் வருகிறது. நிமித்தம் என்பது தான் வரப்போவதை ஏதோ ஒரு தினசில் முன்னாடி அடையாளம் காட்டும். இப்போ நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கிளம்பிட்டார், நம்மளை நினச்சிட்டு நம்மளை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கார், அவர் நமக்கு தகவல் கொடுக்கல. ஆனால் சில சகுனங்கள் இப்படி ஒன்றை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சகுனபூர்வமாக உணர்த்தும் நமக்கு அந்த அது அந்த சகுனத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த சகுனத்தை பற்றிய அறிவும் இருந்தால் நாம் தெரிந்து கொள்வோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய வீட்டு கொல்லைப்புறத்தில் வழக்கத்திற்கு மாறாக காகம் மிக அதிகமாக கத்தினால் என் பாட்டி சொல்லுவா, யார் வரப்போறான்னு தெரியல, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், உறவினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு கொஞ்சம் பாலை கூட வாங்கி வையே அப்படின்னு சொல்லுவா பாட்டி. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு தடவை கூட என் பாட்டி அப்படி சொல்லி உறவினர்கள் வராமல் இருந்ததில்லை. எப்பொழுதோ எங்கேயோ கிளம்புறாங்க, சென்னையிலேயோ திருச்சியிலேயோ கோயம்புத்தூர்ல இருந்தோ உறவினர்கள் கிளம்பினா இங்கே இருக்கிற காக்கை இருக்கிறதளவு அதுக்கு எப்படி தெரியும்? அதையே என் வீட்டு கொல்லைப்புறத்தில் உட்கார்ந்து காக்கான்னு கத்தணும், என்ன தொடர்பு, அதுக்கு என்ன கடமை? எத்தனையோ கேள்வி இதை தொட்டு. ஆனால் இது பேர் தான் சகுனம், இதுக்கு பேர் தான் நிமித்தம். பெரியவர் சொல்றார், பெரியவர் சொல்கிறார் என்றால் இந்த சம்ஹீதா ஸ்கந்தம் சொல்கிறது, பெரும்பாலும் சகுனம் பட்சிகளால் ஏற்படும். பட்சி சகுனம் வந்து பக்காபக உலகத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாததே கிடையாது அப்படிங்கிறார். எல்லாத்தோடையும் நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம், எல்லாரோடையும் நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் மூலமாகத்தான் நமக்கு அது கிடைக்கிறது. இப்போ நம்மளை வந்து வெளிப்புறம் எங்கும் காற்று இருக்கு, அந்த காற்று நம்மளை தொட்டு கொண்டிருப்பதை போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தொட்டுன்னு இருக்கு. அப்போது இன்னொருத்தருக்கும் நமக்கும் இடையில் தொடுபொருளாக இருப்பது வந்து காற்று. நம்ம வந்து இப்படி ஒரு சம்பந்தத்தோடு இருக்க இல்லைன்னு மறக்க முடியுமா? அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிற ஒருத்தரோட இந்த இந்த வெளி வழியாகத்தான் நம்ம வந்து கருவிகளை பயன்படுத்தி பேசுகிறோம், வீடியோ பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். அதான் சொல்கிறார், உலகில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாததே கிடையாது, நடப்பதெல்லாமும் அப்படியே. சரியான கணக்கு தெரிந்தால் இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இந்த சம்பந்தத்தை உணர்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு கணக்கு இருக்குது, அது தெரியணும். இவை அவ்வளவும் ஒரு ஆணைக்கு ஏற்ப நடக்கிறது அப்படிங்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஆணைக்கு ஏற்ப நடக்கிறது, ஒரே கணக்காக நடக்கின்றன. இதுதான் கைரேகையாகவும் ஆருடம் மூலமாகவும் கூட இவைகள் வெளிப்படுகின்றன. இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவா தெரியுமா? ஓமன். ஆங்கிலத்தில் இதற்கு ஓமன் அப்படின்னு பேர். கீதையில் அர்ஜுனன் கிட்ட கண்ணன் சொல்கிறானா, நிமித்தானி சபக்ஷியாமி விபரீதானி கேசவ, அதாவது கெட்ட சகுனங்களை நான் இந்த களத்திலே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான், நிறைய கெட்ட சகுனம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது அப்படிங்கிறான். பட்சிகளால் விளைவது மட்டுமல்ல சகுனம், காக்கை கத்தினால் உறவினர் வருவது இதனாலேயே, பூனை குறுக்க போனால் அது ஒரு நிமித்தம். கண்ணன் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? நிமித்த மாத்திரம் பவ, அதாவது எல்லாம் என்னுடைய கட்டளைக்கு ஏற்பத்தான் நடக்கிறது இந்த யுத்தம், இதில் ஒருவர் சாவது என்பதை நான் எப்பொழுதோ தீர்மானித்து விட்டேன். அதனால் இப்போ எதிரில் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரும் செத்துப்போனவர்கள் தான், இவர்களை கொல்பவன் தான் நீ, அதாவது கருவி, அவ்வளவுதான். இங்கே நிமித்த நீ, அதாவது கருவி. இனிமேதான் அவா சாக போறா. அப்போ நிமித்தன் யார்? இந்த இடத்துல அர்ஜுனன். இவன் கொன்ன பிறகு அவள் செத்து போவா. அதே மாதிரி நிமித்தம், அது நடந்து முடிந்த பிறகு நமக்கு அந்த சம்பவம் தெரிய வரும். என்ன ஒரு என்ன அழகான ஒரு கோர்வையான ஒரு உதாரணம். அடுத்தது இதுக்கு சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜோதிட பிரிவு மூன்று, அதில் வந்து கிரக நிலை, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லுவது ஒன்று. அடுத்தது வந்து தனியே, அதுக்கு பேர் வந்து கிரக நிலையை சொல்லுவது சித்தாந்தம். தனியே சுக துக்க பலன்கள் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு பேர் வந்து ஹோரா அல்லது ஜாதகம். ஜாதகத்தை வச்சுன்னு சொல்கிறது ஹோரா தான், ஹாரா அப்படின்னு ஆகி ஹரஸ்கோப் அப்படின்னு மாறினது.
இவை எல்லாத்தையும் ஒன்றடக்கி கொண்டது தான் சம்ஹிதை. இந்த சம்ஹிதை அப்படிங்கிறது காலத்தை ஆராய்ந்து சொல்லப்பட்ட ஒரு கணக்கு நூல். இது ஒரு கணிதம், கணக்குனாலே நியாயம். இப்போ ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கணும், 10 பேர் வேலை பார்க்குறா, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவள் செய்த வேலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு அளவு வருகிறது. அளவுனா என்ன? அளவு வந்தாலே கணக்கு வந்துடும். இப்போ கணக்கு இல்லை, எண்களே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒன்றை எவ்வளோன்னு கொடுக்கறது, எப்படின்னு கொடுக்கறது இருக்கு இல்லையா, கேள்வி வந்துடுறது. குத்து மதிப்பா, கையில் அள்ளி போடுறதா, எதை எவ்வளவு கொடுக்கறது, எதா இருந்தாலும். அப்போ கணக்கு தான், கணக்கு இல்லைன்னா உலகத்தில் நியாயம் இல்லை, நீதி இல்லை. நீதி கூட என்ன, இப்போ ஒரு வழக்கு, அந்த வழக்கில் வந்து நீதியை நிலைநாட்டுகிறார் நீதிபதி அப்படின்னு சொன்னால் கணக்கு போடுறார், இவர் சொல்கிறத கேட்குறார், இவர் சொல்கிறத கேட்குறார், அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணுறான். மனசுக்குள்ளே ஒரு கூட்டல், ஒரு கழித்தல், ஒரு வகுத்தல், ஒரு பெருக்கல் எல்லாம் நடந்து கடைசியில் அந்த ஈவு மிச்சம் மீதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் விடை. அதை வைத்து கொண்டு முடிவுக்கு வந்து அவர் எப்படி தீர்ப்பு சொல்கிறார். ஆக நீதி நியாயம் அப்படிங்கிறது கணக்கு சார்ந்தது, கணக்கு அப்படிங்கிறது ஜோதிடம் சார்ந்தது. இதில் அது ரெண்டு விதம், வெளிப்படையாக போட முடிந்த கணக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் போடுறது, புத்தகத்தில் போடுறது, இதெல்லாம் மறைமுக கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மறைமுக கணக்கு இருக்கு இல்லையா, இதைத்தான் சம்ஹிதை, நிமித்த சம்ஹிதை, சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு அதில் இவைகளெல்லாம் வருகிறது. இவை என்ன சொல்கிறதுன்னா, மனிதா இந்த சமூகத்தில் நீ இருக்கலாம், நீ இதை தனியாக நினைக்காத, நீ வந்து உனக்கும் இந்த சொசைட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி நீ நினைக்கிறத போல ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது. நீ இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களோடும் தொடர்போடு இருக்கிறாய். நல்ல உயர்ந்த விஞ்ஞான சிந்தனை கொண்டவர்களும் இந்த கருத்தை மறுக்கலை. அவர்களும் வந்து ஆமாம், மனிதன் வந்து அவன் தனி கிடையாது, தனியின்னு நினச்சிக்கலாமே தவிர கிடையாது. நாம் வந்து எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டவர்கள் தான் அப்படிங்கிறத சித்தாந்த ரீதியாக விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.